தமிழ்நாட்டோட சிறந்த மூன்று தலைவர்களை வரிசைப்படுத்த சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஈஸியாக சீமான் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா எல்லாருமே தமிழ் தேசியவாதி அவர் வரணுங்கிறது நம்மளோட ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொதுமக்கள் இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்திருக்கு இந்த சந்தோஷமான செய்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொலியும் ஆனால் அதே நேரத்தில் சந்தோஷமாக ஒரு கிட்டே பேசிக்கிற மாதிரி தான் நான் இந்த காணொலியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஐடியாலஜி தான் இங்கே இருக்குது அந்த ஐடியாலஜியை எதிர்த்து தான் நம்ம போரிட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த ஐடியாலஜியை எதிர்க்கிறதுக்கான காரணம் அவங்க மேலே இருக்கிற வெறுப்போ தனிப்பட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்க எல்லா தலைவர்களையும் நம்ம மதிக்கிறோம் ஆனால் அவங்க நமக்கு செய்ய தவறிய விஷயமும் அவர்கள் செய்த அந்த துரோகமும் தான் அவங்களை எதிர்க்கிறதுக்கான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணுறேன் காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இங்கே வந்து அவர்களை எதிர்த்து தான் அரசியல் பேசுகிறாங்க அது மட்டும்தான் அவங்களோட அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது எங்கள் அரசியல் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் புதிய தலைமுறையில் வெளிவந்திருக்க தமிழ்நாட்டின் முதல் மூன்று தலைவர்களை வரிசைப்படுத்துறதில் மொத்தம் மூன்று பேரை வந்து நான் குறிப்பிட போகிறேன் முதல் இடத்துல வந்து தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினாறு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜும் அடுத்து மூன்றாவது இடத்துல பதிமூணு புள்ளி நாலு ஒன்பது பர்சன்டேஜில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க இந்த செய்தியை சொல்லும் ஒரு மாதிரி ஒரு திமர் வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது இல்லையா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவது கட்சின்னு சொல்லிட்டு ஒரு செத்துப்போன கட்சி அதை அவங்கள நம்ம திட்டி எது எதுவுமே அவங்கள எதுவுமே சொல்ல தோணலை ஏன்னா ஒன்றுமே கிடையாமல் அண்டி ஒண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் இருக்காங்க டிஎம்கேவை வச்சுக்கிட்டு ஆனால் அவங்க வந்து நான் தான் மூன்றாவது கட்சி அப்படின்னு கூறிக்கிட்டு இருக்காங்க இப்போ பொதுமக்கள் சொல்லிட்டாங்க அதை ஊடகம் காட்டியிருக்கு நல்ல வேலை எப்படி இதை ஓப்பனாக காட்டினாங்கன்னு தெரில இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அவங்க என்ன கத்துறாங்களோ கத்திட்டு போட்டோம் ஏன்னா ஒரு பாம்பு அடிக்கிற கணக்கில் தான் நம்ம அவங்கள பார்க்குறேன் அதனால் அவர்களை பற்றி எந்த ஒரு விஷயமும் பதிவு பண்ண விரும்பலை ஆனால் அதன் பிறகு ஆனால் சீமான்களுக்கும் கீழே எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் இல்லையா அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் புதிய தலைமுறை வெளியிட்ட அந்த இதுவில் ஓராண்டில் திமுக ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டின் முதல் மூன்று தலைவர்களை வரிசைப்படுத்துக அப்படிங்கிற இதுவில் ஆனால் சீமான் அவர்கள் பதிமூணு பர்சன்டேஜும் ஓ பன்னீர்செல்வம் அதற்கும் கீழே விஜயகாந்த் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கமலஹாசன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் விஷயமும் அடுத்து 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 அப்படின்னு சொல்லி போகும்போது இத்தனை தலைவர்களை முந்தி ஆனால் சீமானவர்களை எல்லாரும் ஏறெடுத்து பார்க்கறாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு முதல்ல இந்த விஷயம் பகிர்றதுக்கான காரணம் புதிய நண்பர்கள் எல்லாம் உத்வேகம் பெறுவதற்காகவும் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரியாது அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்கணும் நல்ல ஆனால் நிறைய பேர் தமிழ் தேசியம்னா என்ன தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க அந்த விஷயத்துக்காக தான் இதை பேசணும்னு நினைக்கிறேன் தமிழர்கள் ஆட்சி செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும்தான் அவங்க வச்சுட்டுருக்காங்க அது எங்களோடய ரைட்ஸ் மட்டும்தான் அது எங்களோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனால் தமிழ் தேசியங்கிற அந்த அரசியலோட கொள்கை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியல அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்து ஆழமாக சொல்லிக்கிறேன் வெறும் வந்து தமிழன் ஆண்டா போதும் எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்துடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய்யாக நான் பார்க்குறேன் அது தமிழ் தேசியம் கிடையாது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா அது எங்களோட ரைட் அந்த ரைட்ஸ் எங்களுக்கு இருக்க வேண்டியது அதையே வந்து கொடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துல இருக்கோன்னாவது நீங்கள் புரிஞ்சிக்கங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து வெறும் மனிதர்களுக்கான மட்டும் அல்லாமல் புழு பூச்சி அனைத்து விலங்குகளுக்காகவும் அனைத்து உயிர்களுக்காகவும் செய்கிற ஒரு அரசியலை தான் நாங்கள் அதை பார்க்குறோம் இங்கே இருக்கிற இந்த மக்களுக்காக மட்டும் இல்லாமல் ஈழ மக்களுக்காகவும் நாங்கள் இருக்கோம் சிரியால் ஒரு வார் நடக்கும்போது சிறிய மக்களுக்காகவும் போராடி இருக்கோம் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா மனிதாபிமானம் மிக்கவர்கள் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் சொல்ல வரோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இன அரசியல் செஞ்சு இங்கே இருக்க தெலுங்கர்களை அடித்து விரட்டிடுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு சில தெலுங்கர் இங்கே இருந்துக்கிட்டே திமராக வந்து வெட்டுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தின் ே ஆனால் அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய்ன்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியிலே நிறைய தெலுங்கு பேசுகிற நபர்கள் இருக்காங்க நீங்கள் மேடைக்கு மேடைக்கு பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேர் பேசுறாங்க தெலுங்கு பேசுகிற ஆட்கள் மேடையில் ஏறி தெலுங்குலேயே பேசியிருக்காங்க அவர்கள் பேசுவதற்கோ வாழ்வதற்கோ எந்த விதத்திலையும் துளி கூட அச்சுறுத்தல் இல்லாதவர்கள் தான் நாம் தமிழர்கள் ஏன்னா அவங்களை எங்களுடைய சகோதர இனமாக தான் நாங்கள் பார்க்கறோம் எங்க கூட பயணிக்கிறவரும் எங்களை சகோதராக தான் பார்க்கறாரு அதை தவிர்த்து இந்த திராவிட ஐடியாலஜி இருக்கிறவங்களுக்கு தான் எதிரியாக தெரிகிறாங்க நாங்களும் அவங்கள எதிரியாக வேற வழி எங்களுக்கு இல்லை ஆனால் அவங்களை அடிச்சு துரத்தணுங்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது வெறும் ஐடியாலஜிகள் மட்டும்தான் நாங்கள் வார் செய்கிறோம் எல்லாரும் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தேசியத்தோட அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்க நபர்களோட பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது அவங்களோட புரிதல் என்னவா இருக்குன்னு அதனால இன்னும் அதிகமாக இந்த செய்தி கேட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்திருக்காரு சேர்த்து எல்லாரும் தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பரப்புங்க வந்து நம்மளுடைய கருத்தை கொண்டு செல்லுங்க அப்படிங்கறத நான்